கோவை பேரூர் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் தவத்திரு சாந்தலிங் அடிகளார் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 19 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்த முன்னாள் மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களின் காலில் விழுந்து வணங்கிய காட்சி அனைவரையும் நெகிழ வைத்தது. இந்த பள்ளியில் பணக்காரர் ஏழை என்ற பாகுபாடின்றி அனைவரும் ஒரே வகுப்பில் படித்து வந்தனர். 1 முதல் 10 வரை படித்த முன்னாள் மாணவர்கள் இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 100 மேற்பட்டோர் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். பள்ளி படிப்பை முடித்து பிரிந்து 19 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சந்தித்த முன்னாள் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் ஒருவரையொருவர் கட்டியணைத்து தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொண்டனர். அவர்களின் வாழ்க்கையில் ஒழுக்க நெறிகளை கற்றுத்தந்த ஆசிரியர்களையும் இந்த நிகழ்ச்சி கழைத்து வந்திருந்தனர். ஆசிரியர்களுக்கு மாலை சால்வை அணிவித்து கௌரவித்த முன்னாள் மாணவர்கள் அவர்களின் காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்றனர். இந்த உணர்வு பூர்வமான காட்சி அனைவரையும் நெகிழ வைத்தது. ஆசிரியர்களும் ஆனந்த கண்ணீர் விட்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் முன்னாள் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் உணவுகளை பரிமாறிக்கொண்டு மகிழ்ச்சியுடன் விடைபெற்றனர். இந்த சந்திப்பு நிகழ்ச்சி பழைய நினைவுகளை மீட்டெடுத்து ஆசிரியர் மாணவர் உறவின் மகத்துவத்தை வெளிப்படுத்தியது. அனைவருக்கும் வணக்கம். தவத்திரு சாந்திலிங்க அடிகளார் மேல்நிலைப் பள்ளி பேரூர், அந்த பள்ளியில 2005 பத்தாம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் எல்லாரும் மேலாள் மாணவர்கள் குடும்பத்துடன் சந்திப்பு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒரு ஏற்பாடு பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வு தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு உறுதுணையாக இருந்த நமது நிறுவனத்தின் தந்தை அடிகளார் அவர்களுக்கும் அதற்கு வழிகாட்டியாக இருந்த தலைமை ஆசிரியர் தர்மண்ணா அவர்களுக்கும் எங்கள் மேலாள் மாணவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் 2005 பத்தாம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் தற்பொழுது 19 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது மீண்டும் அதே பள்ளியில் தங்களது குடும்பத்துடன் இணைந்து இந்த விழாவை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது வந்து இந்த நிகழ்வு மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டுள்ளது. ஆகவே இதுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து மேலாள் ஆசிரியர்களுக்கும் அனைத்து இன்னாள் ஆசிரியர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று தற்பொழுது இந்த நிகழ்வு அனைத்து ஆசிரியர்களும் எங்கள் முன்னாள் மேலாள் ஆசிரியர்கள் இன்னாள் ஆசிரியர்கள் அனைவரும் வருகை தந்து எங்களை குடும்பத்துடன் வாழ்த்தியுள்ளார்கள். வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 4 இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து ஒரு 10 பேர் 10 to 14 மட்டும்தான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து நம்ம பள்ளிக்கு வந்து அதோட புகைப்படத்தை வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்தாப்பி. அதுக்கப்புறம் வந்து இந்த 19 ஆச்சு, நாங்கள் 2004 to 2005 பத்தாம் வகுப்பு படிக்க மாட்டோம். இப்போ 2024 19 ஆனங்கிறக்கிற கட்டி வந்து பார்த்தீங்கன்னா 19 மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த குரூப்பை ஷேர் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தரோட காண்டாக்டில் இருக்கிற நண்பர்கள் அவரோட காண்டாக்ட்ஸில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் இந்த குரூப்பில் ஆட் பண்ண சொன்னான். ஒரு 14-15 பேரில் இருந்த இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 பேர் பக்கம் இந்த குரூப்பில் இணைந்தாங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 மதியம் மாலை 4:30 இந்த குரூப் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆரம்பித்தோம். விடிய காலையில் 3:30 வரைக்கும் இந்த சாட்டிங் வந்து போயிட்டு இருந்துச்சு. எல்லாரும் ஒரு 3000-4000 மெசேஜ் பக்கம் வந்து இந்த குரூப் வந்து சாட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அவங்களோட நினைவுகள் அவங்களோட பள்ளியோட நினைவுகள் அது எல்லாமே பகிர்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் ஒரு ஆடிட்டோரியம் இல்லை வெளியில் ஏதோ ஒரு மண்டபம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி நினைச்சோம். அதுக்கப்புறம் இல்லை நம்ம ஸ்கூல்லையே போய் நம்ம நினைவுகளை இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் திருப்பி வந்து நம்ம ஸ்கூலில் வந்து தலைமை ஆசிரியர் அணுகி இதற்கான அனுமதி கேட்டோம். அவரும் அனுமதி கொடுத்து அடிகளாரோட அனுமதி வாங்கி இந்த விழா வந்து இவ்வளோ சிறப்பாக நடைபெறக்கு இது பண்ணாங்க. இது வந்து படித்தவங்க மட்டும் பங்கு பெற விழாவாக இல்லாமல் அனைவரும் குடும்பத்தோடு கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் எங்களோட பேக்ராப் பார்த்தீங்கனாலே எங்களோட இன்விடேஷன் பார்த்தீங்கனாலே 2005 மேலாள் மாணவர்கள் குடும்பத்துடன் இணையும் விழா அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். எல்லாரும் அவங்கவுங்களோட ஃபேமிலியோட என்னோட முன்னாள் 9 வந்து ஆச்சு. என்னோட நண்பர்கள் நிறையா நண்பர்கள் கூட வந்து எந்த காண்டாக்டும் இல்லை. நிறையா பெண்கள் பசங்க வந்து ஈஸியாக வந்து எல்லாத்தோட காண்டாக்டும் இருக்கலாம். பெண்கள் வந்து அந்த மாதிரி இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அவங்கவுங்களோட குழந்தைகள் அவங்களோட இது மெமரிஸு இதெல்லாம் இந்த ஸ்கூலில் வந்து இப்போ பார்க்குறதுல வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட ஃபேமிலியோட வந்திருக்காங்க. நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும் எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலியோட அவங்க குழந்தைகளோட எல்லாமே வந்து விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறாங்க. இந்த விழாவுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்நாள் மேலாள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் மேலாள் மாணக்கர் அனைவருக்கும் இதயபூர்வமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.